மெல்ல மெல்ல நகர்ந்து முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வெள்ளத்தை சூழ்ந்திருக்கிற எறும்புகளைப் போல அன்னையின் திருவடி கொடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மிக கண்காணிப்புடன் எல்லோரையும் ஒரு நெறிப்படுத்திக் கொண்டு நடத்தி செல்கிறார்கள். தூமம் போன்ற என் ஜபம் மேலே மேலே எழுந்து செல்கிறது என்று தந்தை அவர்கள் சொன்னது போல இந்த ஜப கலசம் முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. எங்கும் ஒரு விதமான நறுமணம் கமிழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை தொலைக்காட்சியில் நீங்கள் கற்பனையின் மூலமாக உணர வேண்டும் இந்த தூபத்தின் நறுமணத்தை என்று சொல்லி இப்போது வாங்கி பாருங்கள். இன்னும் வந்து ஜனம் கொஞ்சம் கூட அகலவில்லை, ஜனம் நெருக்கம் வந்து கொஞ்சம் கூட குறையவில்லை. ஏதோ கொடியை வந்ததா, கொடியை பார்த்தோமா போகணுமா என்று இல்லை, கொடியை ஏற்றுவதை கடைசி வரை நின்று பார்க்க வேண்டும் என்ற அந்த உத்வேகம், அந்த பரவச நிலை, அந்த ஆத்மீக தாகம், இறைவா உன்னை காண்பதற்காக எங்கள் இதயம் ஆத்மா தாகத்தோடு காத்திருக்கிறது, கலைமான்கள் நீரோடைக்காக காத்திருக்கிறதே அதுபோல எங்கள் உள்ளம் காத்திருக்கிறது என்று சொல்லாமல் சொல்கின்ற ஒரு காட்சியை தான் ஒவ்வொரு மனிதனின் இதயமும் இங்கே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆமாம், அற்புதமான ஒரு நேரம், பொன்னான தருணம். வாழ்க்கையிலே நாம் வந்து இந்த கொடியின் தாத்பரியத்தை மட்டுமல்ல, இந்த கொடிக்கு ஒரு வரலாறு இருக்கிற செய்தி கூட தந்தை லைலா ஜோசப் அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொன்னார். இந்த கொடி இப்போது வந்துவிட்டது. இப்போது கொடியை நாம் மிக நெருக்கமாக பார்க்கிறோம். நாம் வேளாங்கண்ணியில் இருந்தால் கூட கொடியை இப்போது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பது போல பார்ப்பது அரிது. ஆனால் இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பொதிகைக்கு நாம் நன்றி சொல்வோமா? பொதிகைக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இப்போது பாருங்கள், அன்னையின் திருக்கார அந்த செங்கோல் இருக்கிறது. அன்னையின் அருளாட்சியை பற்றி நாம் யோசித்து பார்ப்போம். அன்புதான் பெரிது என்று சொன்னார் இறைமகன் இயேசு. கடவுளை நீ நேசி, பிறகு உன் பக்கத்தில் இருப்பவனை நேசி. உன்னை நேசிப்பதைப் போல உன் பக்கத்தில் இருப்பவனை நேசி. இதுதான் கிறிஸ்தவ நெறிகளில் அவர் சொன்ன இந்த ஜபம், இந்த தூபத்தின் ஜபம் இதுதான். என்ன ஜபம்? உங்கள் உள்ளத்தை உயர்த்துங்கள், உங்கள் எண்ணத்தை உயர்த்துங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், எல்லோரும் உங்களை இயேசுவரிடம் உயர்த்தல் கூட இயேசுவின் முகத்தை பாருங்கள் என்று தான் இறை இயேசு சொன்னார். அன்பு, சமாதானம், நட்பு எல்லாம் தூபம் கலசத்தில் இருந்து எழுகிற ஜபம் போல நமது எண்ணங்களும் செயல்களும் நம்மை சுற்றிலும் ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் தூபம் நமக்கு எடுத்து சொல்கிறது. உங்கள் எண்ணங்கள் உயர்ந்திருந்தால், நறுமண உள்ள வாசனையுள்ள யோசனைகள் இருந்தால், மக்கள் எல்லோரும் சகோதரர்களாக மாறிவிடுவார்கள். எல்லோரும் சகோதரர்களாக மாறுகின்ற போது இந்த திருத்தலம் வந்து ஒரு தேசிய திருத்தலம். இங்கே பல்வேறுபட்ட மக்கள், பல்வேறு இனத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு மொழியை பேசுகிறார்கள். 400 மைல்களுக்கு அப்பால் இருந்து கல் தொலைவில் இருந்து நடந்து வந்தவர்கள், அவர்கள் புனிதமான பாதங்கள் இந்த மண்ணிலே பட்டு ஒரு புதுவித புலாங்கிதம் அடைகிறது. எங்கெங்கு நோக்கினும் கலைகள், எங்கெங்கு நோக்கினும் அற்புத கலைகள். இதோ தொடர்ந்து முனைவர் அவர்கள் தொடர்ந்து வர்ணிப்பார். அவரை கேட்போம். திருப்பயணம் செல்ல இருப்பவர்களுக்காக அருமையான ஒரு திருப்பாடலை திருவிவிலியத்திலே திருப்பாடல் 121 வாசிக்கின்றோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும். இதோ இஸ்ராயலை காக்கின்ற ஆண்டவர் கண் அயர்வதுமில்லை, கண் உறங்குவதுமில்லை. ஆண்டவர் என்னை போகும் பொழுதும் காக்கின்றார், வரும் பொழுதும் காக்கின்றார், இப்பொழுதும் காக்கின்றார், எப்பொழுதும் காக்கின்றார் என்று பைபிளிலே நாம் வாசிக்கின்றோம். திருவிவிலியத்திலே திருப்பாடல் 121. அதுபோல அனைவரும் தங்கள் முகங்களை வானத்தை நோக்கி உயர்த்து இந்த கொடியை அண்ணாந்து பார்த்து, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்று அந்த இறை வார்த்தையை அவர்கள் அனுபவிப்பது போல அன்னையின் திருக்கொடியை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதோ அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவார், அன்னை எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடி எங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். இதோ எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் நிலபலன்களை ஆசீர்வதிப்பார், எங்கள் உடைமைகளை ஆசீர்வதிப்பார், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், எங்கள் நண்பர்களை உறவினர்களை, இன்னும் யாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோமோ ஒவ்வொருவரையும் அன்னை வழியாக இறைவன் ஆசீர்வதிப்பார் என்ற ஏக்கத்தோடு அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப, விவிலியத்தின் பைபிள் வார்த்தைக்கு ஏற்ப, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்தே வரும். இதோ மின் விளக்குகள் அங்காங்கே நாம் பார்க்கின்றோம், நட்சத்திரங்கள் போல ஒளிக்கின்ற அந்த மின் விளக்குகள். எல்லோரும் தங்கள் செல்போன்களிலே மொபைல் வழியாக இந்த அன்னையின் திருக்கொடியை படம் பிடித்து தங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி வைப்பதை நாம் அறிய முடிகின்றது. இதோ நமது ஜபங்களையும் அன்னையின் கொடியோடு நாம் இணைப்போம். இந்த கொடி மந்திரிக்கப்படுகின்ற பொழுது ஆயர் சொல்லுகின்ற அந்த ஜபத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் ஜபிக்க இருக்கின்றார். இந்த கொடி
மேலே உயர்த்தப்படுவது போல எங்கள் எண்ணங்களும் எங்கள் மனங்களும் விண்ணகத்தை நோக்கி உயர்த்தப்படுவனவாக என்ற அற்புதமான ஒரு மன்றாட்டை ஆயரவர்கள் ஜெபித்து இந்த கொடியை புனிதப்படுத்த இருக்கிறார்கள். அப்பொழுது நாமும் நமது எண்ணங்களையும் நமது உள்ளத்தின் விருப்பங்களையும் நமது ஜபங்கள் நமது விண்ணப்பங்கள் நாம் யார் யாருக்காக ஜெபிக்க விரும்புகின்றோமோ எல்லாவற்றையும் நமது கவலைகள் நமது பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஆபத்துகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இந்த கொடியோடு இணைத்து விண்ணகத்தை நோக்கி எழுப்புவோம். எல்லோருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் புரிகின்ற அந்த அன்னை போர்ச்சுகீசிய மாலுமிகளை அந்த நடுக்கடலில் ஏற்பட்ட புயலிலிருந்து காப்பாற்றிய அதே அன்னை பால்கார சிறுவனுக்கு குறையாக இருந்த அந்த நிலையை நீக்கி பால் பெருக செய்வது போல நமது வறுமையும் பஞ்சமும் நீங்கி நாம் அனைவரும் நல்வாழ்வு பெற அந்த அன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த மோர் விற்த முடவனை அன்னை குணப்படுத்தியது போல நமது நோய்கள் ஒவ்வொன்றையும் இந்த கொடியோடு நாம் இணைப்போம். நமது உள்ளத்தின் நோய்கள் மனதின் நோய்கள் உள்ளத்தின் நோய்கள் எல்லாவற்றையும் உடல் நோய்கள் எல்லாவற்றையும் நாம் ஒப்புக்கொடுத்து நாம் இப்பொழுது மன்றாடுவோம். இதோ கொடி ஆலயத்தின் முகப்புக்கு முன்னதாக வந்துவிட்டது. இதோ கொடியானது அந்த வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த கொடி ஏற்றுவதற்காக அந்த கயிறோடு இணைக்கப்பட தன்னார்வ தொண்டர்கள் ஆயத்தமாகின்றார்கள். இன்ற மூன்று புதுமைகள் பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுத்து குறையான அந்த பால் பொங்க செய்தது போல நமது வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கோ எல்லாத்தையும் மாதா வழியாக இறைமகன் இயேசுவிடம் சொல்லுங்க. நமது உடல் சார்ந்த குறைகளாக இருக்கலாம், பொருளாதார குறைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், உறவுகளில் குறைகளாக இருக்கலாம், ஆன்மீக குறைகளாக இருக்கலாம், கல்வியிலே குறைகளாக இருக்கலாம், எந்த குறையாக இருந்தாலும் எல்லாத்தையும் இப்போ அந்த கொடியோடு இணைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கும். மரியனை நமக்காக பரிந்து பேசி அந்த பால்கார சிறுவனுடைய களையத்திலே அந்த பால் பெருக செய்தது போல நமது குறைகளையெல்லாம் நிறைவாக்குகின்ற அந்த ஆண்டவர் எல்லாம் வல்ல கடவுள் என்று நாம் கடவுளை அழைக்கின்றோம் பைபிளில். அந்த எல்லாம் வல்ல கடவுள்கிட்ட நமக்காக பரிந்து பேசி குறைகளை நிறைவாக்குவார். இரண்டாவதாக அந்த மோர்க்கார சிறுவன் முடவன் நடக்க முடியாமல் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியாமல் நமது வாழ்க்கையிலே உயர்வு கிடைக்காமல் பதவி உயர்வோ அல்லது எந்த விதமான உயர்வும் கிடைக்காமல் முடங்கி போயிருக்கின்ற ஒரு நிலை, என்னால் இது முடியாது தன்னம்பிக்கை இழந்த ஒரு நிலை, உயர்வு கிடைப்பது போல வருகின்றது ஆனால் கை நழிவு போய்விட்டதே என்று அங்கலாய்க்கின்ற அந்த நிலைகள் எல்லாவற்றையும் மாதா வழியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். அந்த முடவனை தாய் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த முடவன் எழுந்து நடந்தான். அவனுடைய முடக்குவாதம் குணமானது. இயேசு கிறிஸ்து இத்தகைய அற்புதங்களை நிகழ்த்தியதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அதுபோல அன்னையின் வழியாக இந்த வேளாங்கண்ணியிலே இந்த அற்புதமான ஒரு அதிசயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நிகழ்ந்தது. நமது இந்த குறைபாடுகளை எல்லாம் எழும்பி நடக்க முடியாத ஒரு நிலை, எழும்பி பிரகாசிக்க முடியாத ஒரு நிலை, பதவி உயர்வு கிடைக்காத நிலைகள், நமது வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்திருக்கின்ற பேராபத்துகள், நம்மை நெருக்குகின்ற நெருக்கடிகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். அந்த முடவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தது போல இதோ நாமும் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த முடமான நமது வாழ்க்கையை அன்னையின் வழியாக நாம் இறைவனை நோக்கி நாம் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக அன்னை நம்மை உயர்த்துவார். மூன்றாவதாக அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் நடுக்கடலில் திசை தெரியாது தத்தளித்த பொழுது அவர்களை காப்பாற்றிய அந்த அன்னை நமது வாழ்க்கையிலும் பல்வேறு நேரங்களிலே திசை தெரியாது, நான் செல்கின்ற வழி சரியான வழிதானா, எப்படி செல்வது, என்ன செய்வது, எப்படி இதை சொல்வது என்று அங்கலாய்க்கின்ற அந்த இருள் சூழ்ந்த வேளைகள், மின்னல் இடி பேரலைகள் போன்ற ஆபத்துகள் நம்மை சூழ்கின்ற அந்த வேளைகள், அந்த இருள் சூழ்ந்த வேளைகள் ஒவ்வொன்றையும் நாம் மாதா வழியாக இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகளை பத்திரமாக கரை சேர்த்த அந்தை அன்னை நம்மையும் நிச்சயமாக கரை சேர்ப்பார். நமது வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை தருவார் என்ற உணர்வோடு இதோ அந்த கொடிமரத்தோடு நம்முடைய கவலைகளை எல்லாம் இணைப்போம். அந்த கொடிமரமானது கொடி கயிறோடு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதுபோல நமது வாழ்க்கையும் அந்த அன்னையோடு நாம் இணைப்போம். தொப்புள் கொடி உறவு என்று முனைவர் சொன்னது போல இதோ அன்னையோடு நமது வாழ்க்கையை நாம் நெருங்க பிணைத்து கொள்வோம், நெருங்க இணைத்து கொள்வோம். இறைமகனுக்கும் கடவுளுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கிய உறவு. பைபிளில் தொடக்க நூலில் கடவுள் மனிதர்களை படைத்த பொழுது அவனுடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊதவே அவன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொப்புள் கொடி உறவு. இதோ அன்னையினுடைய அந்த திருக்கொடியானது கொடிமரத்தோடு இணைக்கப்படுகின்றது. கொடியேற்றுவதற்காக தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்கள் இதோ மேடைக்கு வந்துவிட்டார். இப்பொழுது ஜபமானது தொடங்கப்பட இருக்கின்றது.
கொடிமரமானது புனிதம் செய்யப்பட்டு இந்த கொடிமரத்தில் ஏற்றப்படுகின்றது. போர்ச்சுகீசிய மாலுமிகள் கப்பலில் வைத்த அந்த கொடிமரம் தான் இங்கே இருக்கின்றது. நாம் இதோ இந்த ஜபத்திற்காக நாம் ஆயத்தமாவோம். இந்த ஜபத்தோடு நாமும் நமது ஜபங்களை இணைத்து அன்னையே எங்களை ஆசீர்வதியும், இறைமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். புனிதம் செய்யப்பட்டு கொடியானது மேலே ஏற்றப்படும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியா நோக்கி தூதுரைத்தார். அருள் இருக்கிறேன் மரியாவே, ஆண்டவரும் உடனே பெண்களுக்கு அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருமணத்தின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. Thank you.
இப்பொழுது அன்னையின் திருக்கொடி ஆயரவர்களால் மந்திரிக்கப்படுகின்றது. மந்திரிப்பு முடிந்தவுடன் ஆயரவர்கள் தூபம் காட்டி நமது ஜபங்களையெல்லாம் அந்த கொடியோடு இணைப்பது போல ஒரு அடையாள செயல். அதன் வழியாக நமது ஜபங்களும் நமது வாழ்க்கையும் உயர விண்ணகம் நோக்கி எழும்ப அன்னையின் வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் இந்த கொடியேற்றத்தில் இணைந்து ஜபிப்போம். நேரடியாகவும் இந்த ஒளிபரப்பின் வழியாகவும் நாம் இணைந்து நமது வாழ்க்கை மென்மேலும் உயர அன்னையின் வழியாக ஜபிப்போம். மரியே வாழ்க, ஆவே மரியா, மரியே.
அணை வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். நமது ஜபங்கள் விண்ணகத்திற்கு ஏற்கப்பட்டு விட்டது. இதோ அனைவரும் ஒரு பரவச நிலையிலே திருப்பலிக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருப்பலையின் வழியாக நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் அன்னையின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 2-3 வாரங்களுக்கு முன்னதாக தஞ்சையில் உள்ள பெஸாயிதா குணமளிக்கும் மையத்திலே திருப்பயணிகள் ஒன்று கூடியிருந்த பொழுது இந்த பரவசமான ஒரு அனுபவத்தை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அப்படியாக அந்த ஒரு பரவசமான அனுபவத்தை நான் நேரடியாக இந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்னையினுடைய அருள் பாலிக்கும் இந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக அற்புதமான ஒரு காட்சி பேராலய முகப்பு வண்ண விளக்குகளால் ஒளியை விழுந்து கொண்டிருக்கின்றது. ஜபமாலையை போன்ற பலூன்கள் விண்ணகத்திலே பறக்கப்படுகிறது. நமது ஜபங்கள் எல்லாம் நாம் ஜபமாலையின் வழியாக ஜபித்த ஜபங்கள் எல்லாம் அன்னையின் வழியாக விண்ணகத்தை நோக்கி எழுப்பப்பட்டுள்ளது என்பதை இது நமக்கு தெல்ல தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அன்னை நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஒரு பரவச உணர்வோடு மக்கள் மெல்ல மெல்ல ஆலய முகப்பிலிருந்து கலைந்து கலையரங்கத்திற்கு முன்னதாக ஒன்று கூடியிருக்கின்றார்கள். ஏற்கனவே கலையரங்கத்தின் முன்னதாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அவர்களோடு இந்த மக்கள் வெள்ளமும் ஒருங்கிணைந்து திருப்பலிக்காக இதோ ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திருப்பலியின் வழியாக இறை வார்த்தையின் வழியாகவும் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாகவும் அன்னையினுடைய ஆசிரியரை நிறைவாக நாம் பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் அனைவரும் அலை கலலென இதோ இந்த கலையரங்கத்தின் முன்னதாக ஒன்று கூடுவதை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக புதிகை சேனல் வழியாக இந்த ஒளிபரப்பை ஏற்பாடு செய்த நண்பர்களுக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை காண்கின்ற ஒவ்வொருவரும் இறை ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொண்டு ஒரு பரவச அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. என்னோடு இணைந்து இந்த அருளுரைகளையும் இந்த கமெண்ட்ரி இந்த வர்ணனையை தந்த முனைவர் எழிலன் அவர்களுக்கும் இன்னும் தூர்தர்ஷன் புதிகை தொலைக்காட்சி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் உங்களை ஒவ்வொருவரையும் முழுமையாக ஆசீர்வதிக்க நானும் இதோ இந்த திருப்பலையிலே தஞ்சை மறை மாவட்டத்தின் குரு என்ற முறையிலே ஜபிக்கின்றேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். ஹாலேலூயா. வண்ணமான இந்த காட்சி, ஒளிமயமான இந்த காட்சி நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவதாக. நன்றி. பத்திரமாக துணையாளரே.